ஒரு முதியவர் அந்த முதியவர் வந்து ஒரு இளைஞனை பார்த்து கேட்கிறாரு, கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு வரமா சாபமா அப்படின்னு ஒரு இளைஞனை பார்த்து கேட்கிறாரு. அதற்கு அவர் சொல்றாரு, வாழ்க்கையினுடைய எல்லா பாடத்தையும் ஒழுக்கம் பண்பாடு கல்வி இது போன்ற வாழ்க்கையினுடைய எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுப்பது இந்த கல்வி முறைதான். அது எங்களுக்கு எப்படி சாபமாக இருக்க முடியும், அது என்றுமே எங்களுக்கு வரம்தான் என்று அந்த இளைஞன் அந்த முதியவரிடம் சொல்கிறார். அதனோடு எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது முதல் வகுப்பிலே நட்பை தேடி தந்தது, இரண்டாம் வகுப்பிலே கதைகள் சொல்லிக் கொடுத்தது, மூன்றாம் வகுப்பிலே திருக்குறள் நெறியை போதித்து, நான்காம் வகுப்பிலே ஒழுக்கத்தை அறிவுறுத்தி, ஐந்தாம் வகுப்பிலே விளையாட்டை பயிற்றுவித்து, ஆறாம் வகுப்பிலே அறிவியலை பாடமாக்கி, ஏழாம் வகுப்பிலே ஒற்றுமையை போதித்து, எட்டாம் வகுப்பிலே விட்டுக் கொடுத்தலை புரிய வைத்து, ஒன்பதாம் வகுப்பிலே உழைப்பை விதைத்து, பத்தாம் வகுப்பிலே தன்னம்பிக்கையை ஊட்டி, பதினோராம் வகுப்பிலே தன்னம்பிக்கையை மேலும் மேலும் ஊட்டி, பன்னிரெண்டாம் வகுப்பிலே வெற்றிக்கணியை அறுவடை செய்து, பின்பு கல்லூரிக்கு நுழைந்த பின்பு அன்பு பாசம் காதல் நேசம் இது போன்ற எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தது எது என்றால் எங்கள் கல்வி முறைதான். அந்த கல்வி முறை எங்களுக்கு எப்படி சாபமாக இருக்க முடியும், அது என்று எங்களுக்கு எப்பவுமே எப்பொழுதுமே அது வரம் தான் என்று அந்த இளைஞன் அந்த முதியவரிடம் கூறினான். அதனோடு அந்த இளைஞன் கூறுகின்றான், நான் மேகத்தை நேசித்தேன் கலைந்து விட்டது, பறவையை நேசித்தேன் பறந்து விட்டது, பூக்களை நேசித்தேன் உதிர்ந்து விட்டது, நான் கல்வியை நேசித்தேன் என்னை உயர்த்தி விட்டது என்றான் அந்த இளைஞன். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆசிரியர் சர்வப்பள்ளி டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1888 ஆண்டு பிறந்தார். அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக ஒவ்வொரு